கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்தின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 14 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய கோவை ஆறுதலின் தோட்டம் ஜப கோபுரத்திலிருந்து உங்களை நேரடியாக நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ளால் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய சந்தோஷமான காரியங்களும் சந்தோஷமான நிகழ்வுகளும் உங்கள் குடும்பத்தில் நடப்பதாகனு நிறைஞ்ச மனசில் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். அப்படியே நிறைவேறட்டும். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார்? எடுத்து வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:18 இப்படியாய் சொல்லுகிறது: உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பார். கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார், கர்த்தர் உங்களுக்காக எழுந்திருப்பார். காத்திருக்கவும் செய்கிறார். எந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு சமயத்திற்கேற்ற அற்புதத்தை செய்ய முடியும்னு ஆண்டவர் காத்துட்ருக்கிறார். சில நேரங்களில் நம்ம காத்துட்ருப்போம், சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்துட்ருப்பார். சிலர் சொல்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நான் காத்துட்ருக்கிறேன், சரியான நேரத்தில் தேவையான நேரத்தில் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி சொல்கிறவங்க கூட சில நேரங்களில் தேவைப்படுகிற சரியான நேரத்தில் வந்து உதவி செய்வாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்கள், உனக்கு எப்போ இறங்கலான்னு காத்துட்ருக்கிறாராம். ஒரு அருமையான வசனம் சொல்கிறது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக, வாலிப மகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கூப்பாடு போட்டான். அவங்க மக பெரிய கொடிய பிசாசினால் பாதிக்கப்பட்டு அவளுடைய வாழ்க்கை இருட்டறையில் கிடக்கிற நேரத்தில் இயேசுவே தாவீதின் குமாரனே என் மகளுக்கு இறங்கும் என்று கேட்டார். அடுத்த நிமிஷத்தில் ஆண்டவர் அவளுடைய மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இந்த கானானியஸ்தரி வீட்டுக்கு போகும்போது அவருடைய பிள்ளை பிழைத்திருக்கிறதை கண்டாளாம், விடுதலை ஆகியிருக்கிறத கண்டாளாம். இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும்னு நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு காத்துட்ருக்கிறார். ஸோ இன்றைக்கி அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிற ஆண்டவர் என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு இறங்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கி அற்புதம் செய்வார். ஆண்டவரே, என் வேலை விஷயத்தில் கொஞ்சம் இறங்குங்க, என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கணும் இறங்குங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு விசா காரியம் சக்ஸஸ் ஆகணும் இறங்குங்க, ஆண்டவரே என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கலில் என் பிள்ளை சிக்கியிருக்கிறா இறங்குங்க என்று சொல்லி கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக வந்தது போல் நீங்களை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மனம் இறங்கி அற்புதங்களை செய்கிற ஒரு விசேஷித்த நாள். அவர் காத்துக்கிட்டே இருக்கார், சமயம் பார்த்துட்ருக்கார். எப்போ உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்னு காத்துட்ருக்கிறார். புதஸ்தா குளத்தண்டையில் 38 காத்துட்ருந்த அந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்வதற்காக ஆண்டவர் நேரடியாய் போய் அவனுக்கு அற்புதத்தை செய்து வீட்டுக்கு சுகமாக்கி அனுப்பினவர், படுத்த படுக்கை ஆஸ்பத்திரியில் கிடக்கிற உன் புருஷனை இன்றைக்கி குணமாக்கி வீட்டுக்கு அனுப்புவார், படுத்த படுக்கையாக ஆஸ்பத்திரியில் முடங்கி கிடக்கிற உன்னுடைய மனைவியை, உன் பிள்ளையை ஆண்டவனை குணமாக்குவார். என் பிள்ளைக்கு சின்ன வயசில் இவ்வளோ பெரிய கொடிய வியாதி வந்துருச்சுன்னு சிலர் ரொம்ப யோசித்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உன் பிள்ளைக்கு எப்போ உதவி செய்யலான்னு காத்துட்டு இருக்கிறார், இறங்கலான்னு காத்துட்ருக்கார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, ஓடி வந்து உன் பிள்ளையுடைய இந்த இளம் பிராயத்தின் அந்த கேன்சர் வியாதியை, பிளட் கேன்சரை, இல்லைன்னாச்சுன்னா உன் வாலிப பிள்ளையுடைய பிரஸ்ட் கேன்சரை ஆண்டவர் இன்றைக்கி மாற்றி உன் பிள்ளைக்கு இறங்குவார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின ஆண்டவர் எழுந்து நிற்பாராம். அப்படின்னாச்சுன்னா ஆண்டவர் அற்புதம் செய்ய எழுந்து கிளம்பிட்டாருன்னு அர்த்தம். எழுந்திருப்பார், அன்னைக்கு எழுந்து புறப்பட்டார். எங்கே தெரியுமா? ஒரு பெரிய ஜபாலய தலைவன் யவீர் என்கிற வீட்டிற்கு எழுந்து புறப்பட்டாராம். எழுந்து புறப்பட்டார், மனதுருகி எழுந்து புறப்பட்டார். அதை நிமித்தம் என்ன நடந்தது? அந்த சின்ன பிள்ளை, 12 பிள்ளை, செத்துப்போன பிள்ளையை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் உன்னுடைய செத்துப்போன ஆசீர்வாதங்கள், பிடுங்கப்பட்ட வேலைகள், பிடுங்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கும்படி எழுந்து புறப்பட்டு விட்டார். ஆண்டவரே என்னண்டையிலே வாரும்,
எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நேரடியாய் வந்து இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரட்டும். ஆண்டவரே, நீர் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு இறங்குவேன் என்று சொன்னீர், இறங்கும்படி காத்திருப்பேன் என்று சொன்னீர். என் பிள்ளைக்கு எப்போ இறக்கம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் காத்துட்டு இருக்கிறீங்களா? இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, இப்பொழுது எந்தெந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக இறங்கும், இல்லைன்னா எனக்கு இறங்கும், என் புருஷனுக்கு இறங்கன்னு சொல்லி கேட்குறாங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி அற்புதங்களை செய்து கட்டுகளை அவிழ்த்து வியாதிகளை மாற்றி மரணத்தின் கூரை முறித்து ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அது மட்டுமல்ல, ஆண்டவரே, மனதுருகும்படி நீர் எழுந்திருப்பீர். மனதுருகி என் பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யும்படி எழுந்து புறப்பட்டு விட்டீர். மக்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுடைய குழந்தைகள், பிள்ளைகள், இவருடைய மருமகன், மகள் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் மனதுருகி அற்புதத்தை செய்யும்படி நீர் எழுந்து அவங்கவுங்க இருக்கிற ஊருக்கு புறப்பட்டு விட்டீர். நீ தூரத்திற்கும் தேவன், சமீபத்திற்கும் தேவன். நிறைய அற்புதங்களை என் பிள்ளைகளை நீ பார்க்கட்டும். தூர தேசத்திலிருந்து துர்ச்செய்தி வந்து கொண்டிருந்த இந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து நீ தொடர்ந்து நற்செய்தி வரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.